ஒரிஜினல் சிஎஸ்கி எல்லோ நிப்பான் பெயிண்டில் மட்டுமே. வாட்ஸ்அப் 8939653636. யார் இந்த ரணில் விக்ரமசிங்கே? அவர் கடந்து வந்த அரசியல் பாதை என்ன? இலங்கையில் நிலவி வரும் அசாதாரண சூழல் காரணமாக மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிபர் கோத்தபய ராஜபக்சே இலங்கையின் முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கேவுடன் அவசர ஆலோசனை நடத்தியிருந்தார். அதையடுத்து இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் யார் இந்த ரணில் விக்ரமசிங்கே? இலங்கை அரசியலில் அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி காண்போம். 70களின் பிற்பகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சியின் இளைஞர் முன்னணி மூலமாக அரசியலில் பயணத்தை துவங்கிய ரணில் விக்ரமசிங்கே முதன்முறையாக 1977 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் உள்ள பியக்கம தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவருக்கு இளைஞர் விவகார மற்றும் தொழில் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் 1980 ஆண்டு கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. கல்வி அமைச்சராக சுமார் 9 ஆண்டுகள் பணியாற்றிய ரணில் விக்ரமசிங்கே 1993 ஆண்டு முதன்முறையாக இலங்கை பிரதமராக பதவியேற்றார். 1994 ஆண்டு தேர்தல் பரப்புரையில் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் காமினி திச நாயக்கா கொல்லப்பட்டதை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு 1999 ஆண்டு நடைபெற்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் முதன்முறையாக ரணில் போட்டியிட அவர் தோல்வியடைந்தார். அதன் பிறகு சந்திரிகா தலைமையிலான ஆட்சி கலைக்கப்பட்டதை தொடர்ந்து 2001 நடத்தப்பட்ட தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. ரணில் 2வது முறையாக பிரதமரானார். ஆனால் 2004 அவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே அதிபர் சந்திரிகா மேற்கொண்ட நடவடிக்கையால் ரணில் தலைமையிலான அதன் பின்னர் நடத்தப்பட்ட தேர்தலிலும் ரணில் விக்ரமசிங்கே கட்சி தோல்வியை தழுவியது. தொடர்ந்து 2005 நடைபெற்ற 5வது ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவிடம் ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தார். ஈழ இறுதிப்போர் முடிவு பெற்ற பின்னர் 2010 நடைபெற்ற தேர்தலிலும் ரணில் தோல்வியடைந்தார். அந்த தேர்தலிலும் மஹிந்த ராஜபக்சேவே மீண்டும் வெற்றி பெற்று அதிபரானார். அதற்கடுத்து 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அதிபர் ராஜபக்சேவை எதிர்த்து போட்டியிட எதிர்கட்சிகளின் சார்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கேவின் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி கூட்டணி 106 இடங்களை கைப்பற்றியது. இருப்பினும் ஆட்சி அமைக்க 113 இடங்களை பெற்றால்தான் அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் என்று இருந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றது. ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனா பதவியேற்றுக் கொண்டார். அதன் பிறகு ஜனாதிபதியால் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக நியமிக்கப்பட்டார். மேலும் அதே ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார். ஆனால் அவருடைய பிரதமர் பதவி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 2018 நிகழ்ந்த அரசியல் குழப்பத்தால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார். அதே சமயம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மஹிந்த ராஜபக்சேவை பிரதமர் பதவியில் அமர்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இதனால் அதிருப்தியடைந்த ரணில் விக்ரமசிங்கே இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி போர்க்கொடி உயர்த்தினார். இறுதியாக இந்த வழக்கை விசாரித்து மீயுயர் நீதிமன்றம் ரணில் விக்ரமசிங்கேவை பதவி விலக்கியது அரசியலமைப்புக்கு புறம்பானது என்று கூறி அதிரடி தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து எதிர்கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றார். 2019 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வெற்றி பெற்றது. மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தது. மஹிந்த ராஜபக்சே பிரதமராகவும் அவரது சகோதரர் கோத்தபய ராஜபக்சே ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். ஆனால் இந்த தேர்தலில் தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளாகவே ரணில் விக்ரமசிங்கேவுக்கு எதிர்ப்பலை வீசவே சஜித் பிரேமதாச பிரதமராக போட்டியிட்டார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி படுதோல்வியை சந்திக்கவே கட்சி இரண்டாக உடைந்தது. சஜித் பிரேமதாச
ஐக்கிய மக்கள் சக்தி என்னும் புதிய கட்சியை அறிவித்தார். தனித்து விடப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே 2020 நடைபெற்ற இலங்கை பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு படுதோல்வியை சந்தித்தார். அதே சமயம் பிரிந்து சென்று தனி கட்சி ஆரம்பித்த சஜித் பிரேமதாச 54 இடங்களை கைப்பற்றி இலங்கை எதிர்க்கட்சி தலைவரானார். இருப்பினும் 2021 ஆண்டு கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்தில் காலடி எடுத்து வைத்தார். ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய 43 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் ஒருமுறை கூட தன்னுடைய பிரதமர் பதவி காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்தது கிடையாது. இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் அசாதாரண அரசியல் சூழ்நிலை காரணமாக அதிபர் கோத்தபய ராஜபக்சேவின் அழைப்பின் பேரில் மீண்டும் இலங்கை பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. ஒரிஜினல் சிஎஸ்கி எல்லோ நிப்பான் பெயிண்டில் மட்டுமே. உங்க வீட்டுக்கு நிப்பான் பெயிண்ட் அடிக்கணுமா? வாட்ஸ்அப் 8939653636.